நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தை ஆகி ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு நீங்க வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துகள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்க. விண்ணப்பத்தோட வருவீங்களா? இரியா இப்பதானே பதவியில உட்கார்ந்து இருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியில நாக்காளியில செய்யறோம் போ. தலைவரே என்னுடைய வாழ்த்துக்கள். விருங்க வீடு வந்துருக்க. இதோ இதை சித்தி கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கேட்டவனே, ஒரு பழம் எட்டனா பத்து பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்டா கணக்கு தெரியாதுங்க. அது சரி இப்படி. ஆமா, அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்த பேங்க்ல போட்டியா? ஏன் கவுண்ட்ல போட்டேன்? வாங்க கவுண்ட்லயா? நான் தானே உங்க பிரமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்திக்க. பத்து வாட்டி அனுப்புங்க. நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன். அவங்க கிட்ட எல்லா அமௌண்ட்டும் டாலரா கொடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ டச். நவ்லட்டு டாலரா பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு வந்து டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. பொண்ணுங்களும் நம்பிக்கையான ஆளா எவனும் கிடைக்கல, கொண்டு வரணும்ல. என்ன, நீங்க லண்டன்ல நம்ம பொண்ணு படிக்கிறா, அதை வரப்போறா? அப்படியா? எவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. இப்ப சொல்லிட்டே. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. டாலரை கொட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? புல்லட்டு இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஆச்சரியமா இருக்கு. அதாவது எங்க காண போயிட்டு அங்க இருக்க. என்ன உங்க பிரச்சனை? என்ன இங்க சந்தமா மளிகை கடை இருக்கும் போது அங்கேயே போய் வாங்கினேன். நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க நாலு பேர் வாந்தி எடுத்து. ஐயோ, ஆசிரியர்ல கிடக்கிறாங்க முதலாளி. என்ன தொழில்? புளி வெட்டுறனே. பொண்ணு எப்படி இருக்கா? மூக்கு முடியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். இப்படி சொன்னா எப்படி? ஆள அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே, காட்டிடுறேன். அதோ போறாங்களே, அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? என்ன அது? என் சம்சாரம் இல்லாதே. அட பாருங்களா, என் சம்சாரம் இல்ல, வாழவே சேர்க்கலா. சுந்தரி, நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா, கண்டவெல்லாம் பாக்குறான். எங்க தாத்தா கட்ட தாயத்து நீச்சல் கொடுத்து விழுந்துருச்சு, எப்படி இருக்குன்னு தெரியல. இவ வேற நைய நையன்ட்டு நீச்சல் கொடுத்த குச்சி எடுக்க வேண்டியதான். முடியாத. ஏன் முடியாத? அது பொம்பளை குளிக்கிற குளம், உள்ள விட மாட்டாங்களே. தம்பி, நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். யார் நீ? பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்க வா. ஏய், நீ ஒரு பொண்ணா? ஆமா, என் பேரு ரோசி. எஸ்கியூஸ் மீ. இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்பா முத்துராசு, இவ யாரு? உனக்கு தெரிஞ்சவனா? என் ஷெட்ல வேலை செய்யற பையன். இவனா இருந்தா என்ன? உடனே இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. இவங்கெல்லாம் வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காங்க மேடம். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இத பார், நாங்க வம்பு பண்றவங்க இல்ல. இவங்க தாத்தா கட்டின தாயத்து தண்ணில விழுந்துச்சு, அதை எடுக்கத்தான் வந்தா. நீ நம்பலனா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்படம் பண்ணா சார். என்ன கலப்படம்? எருமை பால் கூட கடலை பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணா சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது,
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி சொல்லுங்க சார், ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பதிலுக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். ஓ, தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவில. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன் சார். ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா அளந்துருவாங்க, அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். குதிரை பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊருக்கு ஓடிடுவாங்க, அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு, குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டு ஃபாலோ பண்ணு. சரி, நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி ஐயா. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்திலயும் வருவீங்க. அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு சொல்லிருக்கீங்க. சிஐடி இல்லையா, நான் சில்வர் ஜூப்ளே டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா, எதுக்கா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் எடுக்கிறேன், உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன், மலை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு அலையிற. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த லொகேஷன் இதெல்லாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறது இருந்தாலும் நாலு அடி அடிச்சுக்க, ஆனா டீ போடுறது மட்டும் சொல்லாத. இன்னும் போகலையா? நீ கொடுக்காம நான் போறதா? நான் கொடுக்க மாட்டேன். நான் நீங்க என் கூட இருந்து வேலை பாக்குறதா பாருங்க, இல்ல இடத்தை காலி பண்ணுங்க. என்ன போகவா? போறா, முதல்ல நீ தான போனோம். மாமா, டிக் டிக் தண்டம், மூடு கட்டலாமா? வீடாவது ரோடாவது? நானப்பழமே, நானப்பழமே, ஞானப்பழமே. ஏண்டா திரும்பி வந்துட்டியா? திரும்பி வந்துட்டேனா? இப்பதானே நான் வர்றேன். பொம்பளை வேஷம் போட்டதும் குரல் கூட பொம்பளை மாதிரி ஆயிடுச்சா உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படிடா புரியும்? இப்போ உன் நேரம்டா, ஜில்லு பார்த்திடா நீ. ஆமா, ஜில்லுதான் இருக்கு, கைய கூட பொம்பளை மாதிரியே இருக்கு. நீயா? மெண்டல் கேஸ். நீ இருக்கீங்க வந்த சார். சார், வணக்கம் சார். நீதான் மெதுவா சொல்லான்னு பாத்த. தங்குவே சார், தங்குவே. ஹீரோயின் யாரு? அதான் இன்னும் டிசைட் பண்ண. என்கிட்ட கேட்காம எதையும் டிசைட் பண்ணாதீங்க சார். இன்னும் இப்ப எல்லாம் கால் உழுவீங்கடா, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்ட்டா குடுப்பீங்க. இத தொங்க போட்டு பின்னாலேயே வா. என்னையா உன்னை ஹீரோவா போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறல. இதுக்கு தான் அப்பவே நக்னாவை போடுங்க. என்ன கேட்டீங்களா? வேண்டாம். நம்ம மீனாயிட்ட போய் நான் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா சரியான டேட் கொடுத்துருக்கோம். வேண்டாம்,
பாம்பேக்கு பிளைட்ல போய் ஜூகி சாவ்லா, மாதுரி தீக்ஷித், கப் கப்பா, ஜிப் ஜிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோயின போட்டுக்கலாம். வேண்டாம், உலக அழகு ஐஸ்வர்யாராய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன, அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால் கூட நம்ம போக முடியாது. தேவையில்லை, பின்பக்கமா போகலாம். சமயக்கார சங்கர் லிங்கம் எனக்கு தூரத்து சொந்தம், அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கி இருக்கலாம். என்னுடைய நிலைமையை பாத்தியா, என்னாச்சு, ஒரு டீ அடிக்கிறவனை ஹீரோவை போட்டு ஒரு சமையல்காரர் பிடிக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ சுந்தரி ஞானம் சுந்தரணி. அங்க பாத்தியா என்ன, கீரை பிடிக்கிட்டு ஆயா போகுது. அதுக்கு முன்னால ஒண்ணுமே தெரியுதா, தந்தனம் தனனம் 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 கொட்ட எடுக்கலாம், பிரசப்படுக்கலாம். யார பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க? இவர் தான் கோவை தந்த கும்மாங்குத்து சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். வணக்கம் சார். நான் தான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ. கேட்டாங்களா உன்ன? சும்மா சொல்லி வச்சேன் சார். நானும் உன்ன ஹீரோன்னு சொல்லிதான் வச்சிருக்கிறேன் சார். அதுக்காக அந்த பொண்ணையும் சொல்லி ஓரமா வச்சிடாதீங்க. எங்களுக்கு தெரியும், நான் அங்க பேசிக்கிறேன். ஏமா உனக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் வயசு கேக்குறீங்க? நீங்க மைனரா இல்ல மேஜரான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கா ஐயா கேட்டேன். போன வருஷம் 17 இருந்துச்சு, இந்த வருஷம் 15 ஆயிருச்சு. எனக்கு 18. எனக்கு கூட தான் 7. நான் சொன்னா ஏதாவது ஏன் இப்படி இடையில நுழையிறேம்மா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல சார். அக்கா தங்கச்சி யாருமே இல்ல. ரொம்ப வசதியா போச்சு சார். ஆனா ஒரே ஒரு புருஷன் மட்டும் இருக்காரு. பறவையை கண்டால் பயமா